हलो फ्रेंड्स आरोग्यमे आनंदम इन्नीकी नम्म किचन ला पाक पोर रेसिपी और ट्रेडिशनल रेसिपी दा वाले तंड मोर कूट्टु इदु रोम्बा टेस्टिया इरुक्कुम वाले तंड वंदु अधिक अलवु फाइबर इरुक्कु वाले तंडुल इदु वंदु मासत्तुक्कु रेंडु तडवियादु नम्म उणवुल कंडिप्पा सेर्त्तुक्कणुम सरि वांग रेसिपी एप्पडिनु पाक्कलाम इप्पो इंद पात्रत्तुल वाले तंड इंद मारि बॉक्स मादिरि नरुक्किट्टु இந்த அதில் கொஞ்சம் நார்லாம் இருக்கும் அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு மோர் கலந்த தண்ணியில் இந்த வாழைத்தண்டை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த இப்போ நம்ம இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு வாழைத்தண்டை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஊற வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு சிகப்பு மிளகாய், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய். தேங்காய் தவிர மீதி இது எல்லாத்தையும் தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோட தேங்காய், இந்த மிளகாய் வத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வாழைத்தண்டை குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் அடி கனமான இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கணும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒயிட்டாக வேணும் அப்படின்னா இந்த கூட்டு மஞ்சப்பொடி சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி சேர்க்கறது உடம்புக்கு நல்லது. சில பேர் வந்து இந்த மோர் கூட்டு வந்து ஒயிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மஞ்சப்பொடி சேர்க்காமல் அப்படியே செய்யலாம். இப்போ நம்ம ஊற வச்சது ப்ளஸ் தேங்காய் எல்லாத்தையும், ஊற வச்ச பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் இங்கே ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு கொஞ்சம் லேசாக புளித்த தயிர் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இந்த அரைச்ச விழுத கலந்து வச்சுக்கலாம். வாழைத்தண்டு வெந்தவுடனே இதை அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது தயிர் விட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ வாழைத்தண்டு வெந்தவுடனே இதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வாழைத்தண்டு வெந்தாச்சு. நம்ம அரைச்சி வச்ச தயிரோட கலந்து வச்சு அந்த விழுத சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக அரிசி மாவை தண்ணியில் கலந்து ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு தண்ணியில் கலந்து இதில் கலக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இது. இப்போ அடுப்பில் தாளிக்கிற கரண்டி இருக்குது. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதில் கடுகு சேர்க்கலாம். இப்போ கடுகு வெடிச்சாச்சு. உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். இதில் 2 சிகப்பு மிளகாய். பருப்பு நல்லா செவக்கணும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை நம்ம மோர் கூட்டோட சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.